இலங்கை பார்லிமெண்ட் தேர்தலில் அதிபர் அனுரகுமாராவின் தேசிய மக்கள் சக்தி கட்சி 159 இடங்களை கைப்பற்றியுள்ளது. அக்கட்சி 61.6% ஓட்டுகளை பெற்றுள்ளது. மொத்தமுள்ள 225 உறுப்பினர்களை கொண்ட இலங்கை பார்லிமெண்ட்டுக்கு நேற்று தேர்தல் நடைபெற்றது. அதிபர் அனுரகுமாராவின் தேசிய மக்கள் சக்தி கட்சி, முன்னாள் அதிபர் ரணில் விக்ரமசிங்கேவின் புதிய ஜனநாயக முன்னணி, முன்னாள் அதிபர் ராஜபக்சேவின் பொதுஜன முன்னணி உள்ளிட்ட கட்சிகள் போட்டியிட்டுள்ளன. அதேபோல தமிழர் கட்சிகளும் தனித்தனியே களம் கண்டன. ஓட்டுப்பதிவு முடிந்த கையோடு ஓட்டு எண்ணிக்கை தொடங்கியது. வழக்கம் போல அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற கட்சியே இந்த முறையும் பார்லிமெண்ட் தேர்தலில் முன்னிலை வகிக்கிறது. கடந்த தேர்தலில் வெறும் 3 இடங்கள் மட்டுமே பெற்றிருந்த அதிபர் குமாராவின் தேசிய மக்கள் சக்தி கட்சிக்கு இந்த முறை தனி பெரும்பான்மையை காட்டிலும் கூடுதல் இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. தேர்தலுக்கு சில நாட்கள் முன்னதாக யாழ்ப்பாணத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அதிபர் அனுரா, தமிழர் பகுதிகளில் அரசு துறையினர் கைப்பற்றியுள்ள நிலங்கள் அனைத்தும் திரும்ப வழங்கப்படும் என்று உறுதியளித்தார். இது மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த தேர்தல் முடிவுகளின் மூலம் இறுதி செய்யப்பட்டுள்ளது. அண்ணாமலை விமானம் ஏறிய பிறகு பாஜக கிட்டத்தட்ட முடங்கிவிட்டது. சமூக வலைதளங்களில் வாழ்வீசும் அண்ணாமலை ஆர்மியும் மௌனமாக உள்ளது. அண்ணாமலை ஊரில் இல்லாத இந்த 2 மாதங்களில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராகியுள்ளார். அடுத்ததாக நடிகர் விஜய் தாவிக்கா மாநாட்டை நடத்தி பாஜகவை வெளிப்படையாக விமர்சித்தார். இந்த இரு சம்பவங்களிலும் தமிழக பாஜக பெரிதாக பேசுபொருளை உருவாக்கவில்லை. அண்ணாமலை இல்லாத நேரத்தில் தமிழக பாஜகவின் இந்த ஸ்லீப்பிங் மோட் இயல்பானதா, அல்லது இனி அண்ணாமலை தான் தமிழக பாஜக என்ற ஒன் மேன் ஷோ பிம்பத்தை உருவாக்குவதற்காக இப்படியான சூழல் திட்டமிட்டு உருவாக்கப்பட்டதா என்ற சந்தேகத்தை எழுப்புகிறது. இது உண்மையானால் அண்ணாமலை தாயகம் திரும்பியதும் மீண்டும் அவரின் தடாலடி தொடங்கும். தமிழக பாஜக மீண்டும் பேசு பொருளாகும். அப்போது அண்ணாமலை பாஜகவின் தவிர்க்க முடியாத சக்தி என்ற பிம்பம் மீண்டும் கட்டமைக்கப்படும். இதுகுறித்து பேசிய தமிழக பாஜக பொருளாளர் எஸ் ஆர் சேகர், கடந்த 5 மாதங்கள் பாஜகவின் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் அமைப்பு தேர்தலுக்கான காலம். எனவே இப்போது அண்ணாமலை இருந்திருந்தாலும் முக்கிய அரசியல் நிகழ்வுகளுக்கு குரல் கொடுத்திருப்பாரே தவிர மற்றபடி உறுப்பினர் சேர்க்கை அமைப்பு தேர்தல் பணியிலேயே அதிகம் ஈடுபட்டிருப்பார். அவர் வந்த பின்னர் பாஜகவுக்கு புது எழுச்சி வந்துள்ளது உண்மை. அவர் தமிழகம் திரும்பியதும் அதே வேகத்தில் பணியை தொடர்வார் என்று கூறினார். சென்னையை சேர்ந்த வழக்கறிஞர் ஆர் அரவிந்த் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான அமலாக்கத்துறையின் விசாரணைக்கு தடை கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். அதில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கின் விசாரணையை சென்னை முதன்மை நீதிமன்றம் விசாரிப்பதற்கு அதிகாரமில்லை என்றும் அந்த வழக்கின் விசாரணைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். மேலும் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்ட போது உரிய விதிமுறைகள் பின்பற்றப்படாததால் அதற்கு காரணமான அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம், எம் ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது எதன் அடிப்படையில் இந்த மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த மனுதாரர் செந்தில் பாலாஜிக்கு அநீதி இழைக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்காக தனிப்பட்ட முறையில் மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் கூறினார். அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான சிறப்பு வழக்கறிஞர் விசாரணை நீதிமன்றத்தில் வழக்கின் விசாரணை தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் வழக்குக்கு தொடர்பில்லாத நபர் இதுபோன்ற மனுக்களை தாக்கல் செய்ய முகாந்திரம் இல்லை என தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் மனுவை திரும்பப் பெறவில்லை என்றால் அபராதம் விதிக்கப்படும் என எச்சரித்தனர். இதையடுத்து மனுவை திரும்பப் பெற்றுக் கொள்வதாக மனுதாரர் கூறிய நிலையில் வழக்கை தள்ளுபடி செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கடந்த 2023 செப்டம்பரில் விழுப்புரம் கோடியனூரில் அதிமுக கண்டன கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் முதலமைச்சர் பற்றி மாஜி அமைச்சர் சி வி சண்முகம் அவதூறாகவும் தரக்குறைவாகவும் பேசினார். இதையடுத்து சி வி சண்முகத்திற்கு எதிராக விழுப்புரம் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்யுமாறு சென்னை ஹைகோர்ட்டில் சி வி சண்முகம் தரப்பில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. இந்த நிலையில் அந்த வழக்கு நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அவர் கூறியதாவது, ஆளுங்கட்சியை விமர்சிக்கும் போது கண்ணியத்துடனும் எச்சரிக்கையுடனும் பேச வேண்டும். ஆளுங்கட்சியின் தவறுகளை சுட்டிக்காட்டுவது எதிர்க்கட்சியின் ஜனநாயக கடமை. அதில் கண்ணியம் தேவை. அடுத்த தலைமுறையினர் இதை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். மனுதாரர் சி வி சண்முகம் சாதாரண நபர் போல பேசக்கூடாது. அவர் சட்டம் பிடித்தவர். மாஜி அமைச்சரான அவர் மீது ஏற்கனவே 3 வழக்குகள் இருக்கின்றன. இவ்வாறு அறிவுறுத்திய நீதிபதி வேல்முருகன் வழக்கு விசாரணையை நவம்பர் 22 ஒத்திவைத்தார். அரியலூர் மாவட்டத்தில் வளர்ச்சி திட்டங்களை துவக்கி வைத்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது, திட்டத்தை அறிவித்தோம், நிதி ஒதுக்கினோம், அதிகாரிகள் பார்த்துக் கொள்வார்கள், நாம் ஓய்வு எடுப்போம் என்று எண்ணுகிறவன் நான் அல்ல. முந்தைய ஆட்சி காலத்தில் ஒரு சிலர் இருந்தார்கள். நாட்டில் என்ன நடக்கிறது என்று தெரியாது, தெரிந்தாலும் தெரியாத மாதிரி இருப்பார்கள். டிவியை பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்வார்கள். நான் பிரச்சனையை எதிர்கொண்டு தீர்த்து வைக்கிறேன். மக்களுக்காக பார்த்து பார்த்து திட்டங்களை கொண்டு வருகிறேன். மக்கள் என் மீதும் திமுக மீதும் மக்கள் வைத்துள்ள அன்பும் பாசமும் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மக்கள் தன்னை மறந்து விடுவார்கள் என்று நினைத்து தினமும் மீடியா முன்பு நின்று கொண்டு பழனிசாமி போய் மூட்டைகளை அவிழ்த்து விடுகிறார். 10 ஆண்டு காலம் அதிமுக சிறந்த ஆட்சியை தந்தது என்றும் திமுக சிறப்பான ஆட்சியை தரவில்லை என்றும் சிரிக்காமல் பேட்டி கொடுக்கிறார் பழனிசாமி. பொய்க்கு மேக்கப் போட்டால் உண்மையாக்கி விடாது, அது இன்னும் பழிச்சென்று அம்பலப்பட்டு போகும். தொழில் முதலீட்டாளர்கள் மாநாடு ஒன்று பழனிசாமி நடத்தினார். 3 லட்சம் கோடி ரூபாய் முதலீட்டை தமிழகத்திற்கு கொண்டு சேர்த்து விட்டேன் என்று பெருமையோடு பேசுகிறார். பழனிசாமியிடம் நான் கேட்கிறேன், நீங்க நடத்திய மாநாடு மூலம் எவ்வளவு கோடி ரூபாய் முதலீடு வந்தது, இதனை புள்ளி விவரங்களுடன் சொல்ல முடியுமா என கேள்வி எழுப்பினார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் நடந்த திமுக ஓட்டுச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் துரைமுருகன் பேசும்போது, தேர்தல் எப்படி நடக்கும், எப்படி வியூகம் பகுப்பார்கள் என்பது எனக்கு தெரியும். யாரும் என்னை ஏமாற்ற முடியாது. ஒருமுறை நான் ஏமாந்து விட்டேன், அது கோவிட் காலத்தில் நடந்தது. அப்போது என்னால் வேகமாக வரவும் போகவும் முடியவில்லை. இல்லை என்றால் கண்ணில் விரலை விட்டு ஆட்டியிருப்பேன். சில துரோகங்களை எனக்கு நடத்தினார்கள். ஆனால் துரோகிகளை களையெடுத்து விட்டு தேர்தலை வெற்றிகரமாக நடத்தி காட்டும் ஆற்றல் துரைமுருகனுக்கு உண்டு. நான் யாரையும் மன்னிப்பேன். கட்சிக்கு துரோகம் செய்பவர்களை மன்னிக்க மாட்டேன். என்னையே கொல்ல வந்தால் கூட மன்னிப்பேன் என பேசினார். புதுக்கோட்டையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி நிர்மலுக்கு அளித்த பேட்டியில், 2024 லோக்சபா தேர்தலில் வலுவான கூட்டணி அமைக்க முடியாமல் போனதைப் போல சட்டசபை தேர்தலிலும் இபிஎஸ் ஆல் கூட்டணி அமைக்க முடியாது. 2024 முடியாது, 2026 முடியாது. 2026 வலுவான கூட்டணி அமைக்கும் வாய்ப்பு இபிஎஸ்க்கு நிச்சயமாக கிடையாது. முதலமைச்சர் நாற்காலியை விடாமல் ஸ்டாலின் பிடித்துக் கொள்வார். இதனை யாராலும் தடுக்க முடியாது. நிச்சயமாக மக்கள் ஸ்டாலினை முதல்வராக தேர்ந்தெடுப்பார்கள். யார் யாருடன் கூட்டணிக்கு போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் கூட்டணி வலுவாக உள்ளது. நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் நண்பர்கள். நாங்கள் யாரும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுப்பதில்லை. நடிகர் விஜய் எம்ஜிஆர் பாணியை
பின்பற்றி பார்க்கிறார், அது ஒருபோதும் நடக்காது. எல்லோரும் எம்ஜிஆர் ஆக முடியாது. திமுக மீது விஜய் வைத்துள்ள குற்றச்சாட்டு பிசுபிசுத்து போகும். நடிகர் விஜய் நிச்சயமாக தோல்வியைத்தான் சந்திப்பார் என ரகுபதி கூறினார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.